தானோட ஒரிஜினல் ரியாக்ஷன் வேணுமா? இப்ப காமிக்கிறேன். ஐயோ, பழசையெல்லாம் ஞாபகப்படுத்துறாங்களே. கிட்டத்தட்ட அந்த ட்ரெய்லரை பார்க்கும் போது, ஏ நான் என்னென்ன சொல்லி வளர்ந்துருக்கேன் தெரியுமா? ஃபைனலாக இந்த ஸ்டேஜில் உருப்பிடாமல் போகணும்னு ஒரு வழியாக அப்போ தான் புரிஞ்சது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது மொத்தமாக ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, லாஸ்ட்டு பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுக்கும் லாஸ்ட்டு பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுக்கும் சண்டை. அதை காலேஜே வேடிக்கை பார்க்குது. அதே தான், அதாவது ஒரு கரண்ட் இயரில் இருக்க லாஸ்ட்டு பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுக்கும் கடந்து போன காலாவதி ஆவான் அப்படின்னு நினச்சவன் அங்கே போயிட்டு கண்ட்ரோலராக உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, பிரின்சிபலாக, அவனுக்கு இடையில நடக்கிற ஒரு கனெக்ஷன் போராட்டம் தான் இந்த டான் ட்ரெய்லர். இவ்வளவு தான், வேறு எதுவும் இல்லை. படத்தோட ஒன்லைனை எங்கேருந்து எடுத்திருக்காய் தெரியுமா? இந்த மாமன் மகள்னு ஒரு படம் உண்டு, சத்யராஜ் படம். அதில் சத்யராஜ் கேட்பாப்புல கவுண்டபடியை பார்த்து, ஏமாமா நான் வேணா படித்து ஒரு கலெக்டராகவோ டாக்டராகவோ ஆயிடுறேன்னு. அதே மாதிரி அவர் சொல்லுவாப்புல பதிலுக்கு, வெக்கமே இல்லாமல் நீ போவ, ஆனால் அதை பார்க்கறதுக்கு எங்களால் முடியாது. அந்த ஒரு வரியை எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து ஒரு வாழ்க்கை படமாக கொண்டு அதை கொடுக்கறது தான் இந்த டான். அதான் டானை வந்து வெறும் நம்ம ஸ்கூல் சப்ஜெக்டு சி காலேஜ் சப்ஜெக்டு, அதை பார்க்குறப்போ ஒரு நண்பன் ஃபீலிங் வருது. எஸ் ஏ சூர்யா இடத்துல சத்யராஜையும் சிவகார்த்திகேயன் இடத்துல விஜயும் பார்த்துட்டு சரி பரவாயில்ல, கொஞ்சம் கலக்கலன்னு இருக்கும், அதில் எந்த இதுவும் இல்லை. கூடவே மூணு படத்துலையும் கொஞ்சம் ஒரு முக்கால் பகுதி எடுத்திருக்காங்க. அந்த ஸ்கூல் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு. அதை விட கீழே இன்னும் போயிட்டு ஆதவன் படத்தில் இந்த சூர்யா இருப்பார்ல ஒரு 5-8 வயசில், அந்த வயசையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. மொட்டை நல்லா இருந்துச்சு. ஆனால் வாய்ஸு இது எல்லாத்தையும் விட்டுடலாம். அந்த ட்ரெய்லரில் ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி என்ன தெரியுமா? சமுத்திரக்கணி. அப்படியே அவரை பார்க்குறப்ப மைக்கேல் ட்ராயப்பனை பார்க்குற மாதிரியே இருக்குது. அந்த சட்டை, அந்த கலரு, என்னடா திடுதிருப்புன்னு விஜய் ஒருவேளை கொஞ்சம் வெயிலில் போய் திரிஞ்சிட்டு வந்தானா இப்படி தான் இருப்பாரோ அப்படின்ற ரெஜி கொண்டாந்துட்டாங்க. ஆனால் படம் சுத்தி முத்தி எல்லாரும் அவரை இனிமேல் நீங்கள் டான் 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 தான் கூப்பிடணும் அப்படின்னு காலேஜில் சொல்லி வச்சுருந்துருக்கா எல்லாம், அதனால தான் அப்படி கூப்பிட்ருக்காரு. ஆனால் ஃப்ளாஷ்பேக்லாம் நல்லாயிருக்கு, எல்லாம் ஓகே. இடையில இந்த விநாயகர் ஏன் கிராஸ் ஆகிறாருன்னு தெரில. அந்த யானை ஒன்று குறுக்க வருது, அங்கனுக்குள்ளே தான் எதையாச்சும் ட்விஸ்ட்டை வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். ஆனால் ஓவரால் பார்க்குறப்பா எதுவும் விட்டுட்டேனே. இந்த இப்போ இந்த ட்ரை இந்த இதில் படத்தில் புதுசாக ஒரு ட்ரெண்ட் என்னென்னா, எதை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, அடிக்கடி அடிக்கிறாங்க. ஆனால் இது பாருங்க, கொஞ்ச நாள் இது தான் வந்து நிற்கும் எல்லா இடத்துலையும். ஓவராலாக ட்ரெய்லர் பார்க்குறப்போ நல்லா இருந்துச்சு. உதயநிதியே சொல்லிட்டாப்புல படம் பார்க்குறப்போ ஒரு நல்ல படம் பார்க்குற திருப்தி. இதுவரை அவர் படத்தை கூட அவர் அப்படி சொன்னதில்லை. அதனால் நம்ம எல்லாருமே மே 13 லோக்கல் ஹாலிடேயை தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கணும். அப்படியே முடிஞ்சால் அரசு சார்பில் ரேஷன் கடையில் ஆளுக்கு 2 டிக்கெட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக போய் பார்த்துட்டு செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகே.